அவர் சங்கிலிங்க நாடார் வந்து மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 75 நாளுக்கு மேலே இருந்திருக்காருன்னா 76 நாள் அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்தார். அவருடைய கோரிக்கையை தான் தமிழ்நாடு முதலமைச்சராக வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தமிழ்நாடுன்னு பேர் சூட்டினாங்க. அந்த மாதிரி பெரிய மகான் அவர்கள். அவர் வந்து தமிழுக்காக ரொம்ப பாடுபட்டவர். அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு, அதனால் சமத்துவ மக்கள் கழகத்தின் சார்பாக இன்னைக்கு ஒரு மரியாதை வந்திருக்கோம். தேர்தல் வந்து இப்பொழுது இன்றைய தான் அரசு துறையில் வந்து தொகுதிகளுக்கு இன்றைக்கு வந்து அதிகாரிகளை நியமித்திருக்கிறார்கள். இன்னும் வந்து உங்களுக்கு வந்து கட்சிகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறது 2 கட்சிகள், பெரிய கட்சி இருக்குது. அவங்க பின்னால் தான் எல்லாமே கூட்டணியில் வந்து இன்றைக்கி பங்கு பெறுவதற்காக எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் வந்து கூட்டணி பற்றி பேசுகிறது, எப்படி கூட்டணி அமைக்கிறது என்பதை 2 கட்சிகள், ஒன்று திமுக, ஒன்று அதிமுக, அந்த 2 கட்சிகள் அறிவித்த பிறகுதான் நாட்டுடைய கூட்டணி பற்றி தெரியும் சார். நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக இருக்கிறோம். இன்றைக்கு வந்து தமிழகத்துடைய மக்களுடைய எண்ணங்களை பார்க்கின்ற பொழுது வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு வந்து பெரிய ஆதரவு இருப்பது போல் தெரிகிறதில்லை. தெரிவித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக வருகின்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான தொகுதியில் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். அதான் ஏற்கனவே 2 தலைவர்கள், ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே புரட்சி தலைவி அவர்கள் இருந்தார்கள். 2 தலைவர் இல்லாத தேர்தல், ஆனால் ஒருங்கிணைத்து, அதாவது ஒரு தலைமை ஏற்று நடக்கின்ற ஒரு கட்சி திமுக. அந்த தலைவருடைய தளபதி அவர்கள் தான் இன்றைய ஒரு ஆன்மீகமாக உட்கார்ந்து ஒரு தலைவராக செயல்பட்டு இன்றைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு அந்த கட்சி ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி 2 தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே ஆளுக்கு எல்லாருமே கட்டுப்பாடு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த கட்சி வழி நடத்துவது ரொம்ப கஷ்டம் என்று தெரிகிறேன்.